தமிழ் இலக்கிய விமர்சகரும் சமூக சிந்தனையாளருமான கார்த்திகேசு சிவத்தம்பியின் பிறந்த தினம் இன்று அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இலங்கை யாழ்ப்பாணம் அருகே உள்ள கரவெட்டி என்னும் ஊரில் பிறந்தவர் கார்த்திகேசு சிவத்தம்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து இரண்டாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி பிறந்தார் தந்தை பண்டிதராகவும் புலவராகவும் விளங்கினர் கரவெட்டி விக்னேஸ்வரா வித்யாலயாவில் பள்ளிக்கல்வி முடித்தவுடன் கொழும்பு சாகிராக் கல்லூரியில் பயின்றார் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் இளங்கலை பட்டமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் முதுகலை பட்டமும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பண்டைய தமிழ் சமூகத்தில் நாடகக்கலை என்ற ஆய்வுக்காக முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு முதல் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பதினேழு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினார் கார்த்திகேசு சிவத்தம்பி பின்னர் இரண்டு ஆண்டுகள் மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கார்த்திகேசு சிவத்தம்பி பேராசிரியராக பணிபுரிந்தார் இந்தியா இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற பல்வேறு நாடுகளிலும் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் அழைப்பின் பேரில் பேராசிரியராக செயல்பட்டார் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆழமான புலமை பெற்றிருந்தார் விமர்சனத் துறையின் முன்னோடியாகவும் இவர் கருதப்பட்டார் தமிழ் நாடகத்தின் தோற்றம் பற்றி விரிவாக ஆராயும் இவரது ஆராய்ச்சி கட்டுரையில் கிரேக்க நாடகங்களின் தோற்றம் வளர்ச்சி அதன் தன்மைகளும் மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளன தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட நூல்கள் கல்வெட்டுகள் நாணயங்கள் குறித்தும் ஆய்வுகளையும் மேற்கொண்டார் இவரது ஆய்வு வெறும் ஒன்றிரண்டு அம்சங்களில் மட்டுமில்லாமல் தரவு தொகுப்பு வகைப்படுத்துதல் ஆய்வு செய்தல் ஆங்கிலத்தில் எழுதுதல் ஆகிய பல கட்டங்களை கடந்தது ஆங்கிலத்தில் வழங்கப்பட்ட ஆய்வேட்டை பத்தாண்டுகளுக்கு பிறகு திருத்தங்களுடனும் கூடுதல் செய்திகளுடனும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் புது நூற்றாண்டு புத்தக நிறுவனம் வெளியிட்டது இந்த நூல் தமிழக அரசின் பரிசை வென்றது இவரது ஆய்வேடு வெளிவந்த பிறகு நாடகத்துறை பற்றிய விழிப்புணர்வு இலங்கையில் ஏற்பட்டது சென்னை பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஓக்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்க பேஹ்லி பல்கலைக்கழகம் மற்றும் ஹாவர்ட் போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஆய்வுகளையும் விரிவுரைகளையும் நிகழ்த்தியுள்ளார் பாடத்திட்டங்களில் நாடகமும் முதன்மையான இடம்பெற்றது பல மாணவர்கள் நடிக்கவும் ஆராய்ச்சிக்காகவும் இத்துறைக்கு வந்தனர் தமிழ் இலக்கியம் சமய நூல்கள் சமூகவியல் மானிடவியல் அரசியல் வரலாறு கவின்கலைகள் என கார்த்திகேசு சிவத்தம்பி ஆங்கிலத்திலும் தமிழிலும் நல்ல புலமை பெற்றிருந்தார் கார்த்திகேசு சிவத்தம்பியின் இலங்கை தமிழர் யார் எவர் இலக்கணமும் சமூக உறவுகளும் சிறுகதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் ஆகிய நூல்கள் மிகவும் பிரபலமானவை இவர் எழுபதுக்கும் மேற்பட்ட நூல்களையும் இருநூறு ஆய்வுக் கட்டுரைகளையும் சர்வதேச கருத்தரங்குகள் பத்திரிகைகளிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டுள்ளார் சென்னை தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் இங்கிலாந்து ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளின் கல்வி நிறுவனங்களிலும் பேராசிரியராக பணிபுரிந்தவர் கார்த்திகேசு சிவத்தம்பி இவர் மிகச்சிறந்த நடிகர் நாடக எழுத்தாளர் என்பதோடு பல நாடகங்களை எழுதி இயக்கியும் உள்ளார் கூத்துகள் உள்ளிட்ட பிற கலைகளை வளர்க்க மாநாடுகள் கருத்தரங்குகளை நண்பர்களின் உதவியுடன் ஏற்பாடு செய்தார் தமிழுக்கு இவர் ஆற்றிய பணிகளை சிறப்பிக்கும் விதமாக தமிழக அரசு திருவிக்கா விருது வழங்கியது மேலும் பல அமைப்புகள் இவருக்கு பரிசுகளும் விருதுகளும் வழங்கியுள்ளன தீர்க்கமான சிந்தனை ஆழ்ந்த அறிவு சமூகம் சார்ந்த உண்மையான அக்கறையோடு வாழ்ந்த தமிழறிஞர் என்று போற்றப்படும் கார்த்திகேசு சிவத்தம்பி இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் தனது எழுபத்தொன்பதாம் வயதில் ஜூலை மாதம் ஆறாம் தேதி கொழும்புவில் உள்ள தெஹிவளை என்ற ஊரில் உள்ள அவரது மகளின் இல்லத்தில் காலமானார் பின்னணி குரல் பூர்ணிமா படத்தொகுப்பு ஏந்தல் கோ ரமேஷ் தொகுப்பு விஜய் செல்வகுமார் ஆக்கமும் ஊக்கமும் சுதாங்கன்